ஐயப்பா ஐயப்பா சாமிக்கே சாமிக்கே சாமிக்கே. ஓம் சுவாமியே சரணமயப்பா. 2023 24க்கான மண்டல பூஜை மகர விளக்காக சபரிமலை ஏற்ப நட இப்போ திறந்துட்டாங்க. இன்னிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 நாள் திறந்தே தாங்க இருக்கும். இப்போது இந்த வருஷம் சபரிமலையில் நிறையா மாற்றம் இருக்குது. இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து சபரிமலைக்கு எப்படி போகணும், கோட்டயம் செங்கனூர்லேருந்து பஸ்ஸுக்கில் எப்படி போகணும், அதுக்கப்புறம் அங்கே போய் டைரெக்டாக எப்படி டாக்ஸி புக் பண்ணணும், பம்பையிலேருந்து ஆஃப்லைனுக்கு எப்படி தரிசன டிக்கெட் வாங்கணும், அப்புறம் சன்னிதானத்துக்கு போய் ஆஃப்லைனுக்கு எப்படி ரூம் புக் பண்ணணும், அது இல்லாமல் நெய் அபிஷேகம் பூஜை அப்படின்னு எல்லாமே கிளியராக பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக புரியும். ஐயப்பா ஐயப்பா சாமிக்கே 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 ஐயப்போ சாமியே ஐயப்பா. சென்னையிலேருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கான பெஸ்ட்டு வே ட்ரெயின் தாங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வேலூர் சேலம் கோயம்புத்தூர் வழியாக ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெயின் போகுது. மொதல் ட்ரெயின் 3:30 கிளம்புது, ரெண்டாவது ட்ரெயின் 7:30 கிளம்புது. இது ரெண்டுமே சபரிமலைக்கு போகிறதுக்கான ரொம்ப கரெக்டான ட்ரெயின். இந்த ட்ரெயினில் மேக்ஸிமம் கோட்டயம் அப்படின்னா செங்கனூன்ற ஊர் வரைக்கும் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம். நாங்கள் 3:30 கிளம்புற திருவாண்டம் எக்ஸ்பிரஸ்ன்ற ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து செங்கனூர் வரைக்கும் போயிருந்தோம். சபரிமலை யாத்திரைக்கு ட்ரெயினில் வர பக்தர்கள் அவங்க கடைசியாக இறங்குற இடம் ரெண்டே ரெண்டு ஸ்டேஷன் தாங்க, ஒன்று கோட்டயம் இன்னொன்று செங்கனூர். ஏன்னா இந்த இடத்துல தான் ரெகுலராக பஸ்ஸு அதுக்கப்புறம் டாக்ஸி ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நாங்கள் செங்கனூர் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரெயினில் இருந்த 99% பக்தர்கள் இங்கேயே இறங்கிட்டாங்க. இங்கேருந்து மக்கள் ஒன்று டாக்ஸியில் போவாங்க இல்லை பஸ்ஸில் போவாங்க. நாம் வந்து இப்போது செங்கனூர் வந்துட்டோம். செங்கனூர்லேருந்து பஸ்ஸும் இருக்குது காரும் இருக்குது. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. செங்கனூர்லேருந்து பம்பைக்கும் பஸ் இருக்குது, எரிமலைக்கும் பஸ் இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. செங்கனூர்லேருந்து டைரெக்டாக பம்பைக்கான பஸ் டிக்கெட் 280 ரூபா, அதே செங்கனூர்லேருந்து எரிமலைக்கு போகிறதுக்கு 120 ரூபா தாங்க டிக்கெட்டு. இதே செங்கனூரில் ப்ரீபெய்ட் கால் டாக்ஸி ஸ்டாண்டும் இருக்குது. இதில் 5 சீட்டர், 7 சீட்டர், 12 சீட்டர், 20 சீட்டர் வேனு கூட இருக்குது. நாங்கள் வந்து இங்கே தான் ப்ரீபெய்ட் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். 5 சீட்டர் எங்களுக்கு செங்கனூரில் பிக்கப் பண்ணிட்டு பம்பையில் ட்ராப் பண்ணோம். அடுத்த நாள் காலை நிலக்கல்லில் பிக்கப் பண்ணிவிட்டு இதே செங்கனூரில் ட்ராப் பண்ணுறதுக்கு வெறும் 4500 ரூபா தான் கேட்டாங்க. இதில் பார்க்கிங்கும் டிரைவர் கொடுக்க பெரிய பேட்டா தவிர மற்ற எல்லாமே இந்த 4500 ரூபா அடங்கும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு 5000 ரூபா வந்துச்சு, அதுக்கு மேலே வரவே இல்லைங்க. உலகத்தில் இருக்க எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஒன்று கூடி சபரிமலை யாத்திரையை தொடங்குற இடத்தோட பேர் தான் எருமேலி. இந்த இடத்தோட உண்மையான பேர் எருமை கொல்லி. எருமை மகத்தோடு இருக்க மகிஷின்ற அரக்கிய ஐயப்பன் இங்கே தான் வதம் செஞ்சார். அந்த எருமையை கொன்னதால் எருமை கொல்லின்ற பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இப்போ எருமேலின்ற பேரில் இருக்குது. இங்கே வர ஐயப்ப பக்தர்கள் அவங்க உடம்பு பூரா கலர் பூசிக்கிட்டு பேட்டை சாஸ்தான்ற கோயிலேருந்து பேட்டை துள்ளி ரொம்ப சந்தோஷமாக ஆடலும் பாடலுமாக சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம்ன்ற வார்த்தையோட ஆடலும் பாடமாக ஆடிக்கிட்டே வந்து தர்ம சாஸ்தான்ற கோயிலில் பேட்டை துள்ளி முடிப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பேட்டை தொழிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையும் இருக்குது, ஒரு பெரிய சயின்ஸும் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். Thank you.
நாங்கள் பேட்டை தூளிட்டு தர்மசாஸ்தா கும்பிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க வாவர் மசூதிக்கு போயிட்டு அங்கே வாவர் கொடுக்குற விபூதியை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் கிட்டே இருக்க ரெண்டு கன்னிசாமிக்கும் ரெண்டு சரகுத்தி வாங்கிட்டு எங்கள் பிரயாணத்தை பம்பை நோக்கி புறப்பட்டோம். கங்கையை போலவே ஒரு புண்ணிய நதி தான் பம்பை நதி. இங்கே வர ஐயப்ப பக்தர்கள் இந்த புனிதமான பம்பை நதியில் நீராடுவாங்க. சிலர் அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் கொடுப்பாங்க. இந்த தடவை பம்பை நதியில் பெண்களுக்கு தனியாக துணி மாத்திரத்துக்கான ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. என்னோடய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ புனிதமான பம்பை நதியில் சில பேர் துணி விட்டு போகிறீங்க, என்னோட வேண்டுகோள் அந்த மாதிரி துணியோ மாலையோ இந்த தூய்மையான பம்பை நதியில் விட்டு அசுத்தம் பண்ண வேணான்றதை கேட்டுக்கிறோம். நாங்கள் நாலு பேருமே இந்த புனிதமான பம்பை நதியில் குடிச்சிட்டு எங்களோட இருமுடிக்கு ஒரு தீபாதனை காட்டி இங்கே இருந்து ஐயப்பனை நோக்கி எங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை பகவான் ஐயப்ப சுவாமியுடைய நிதி தரிசனத்தினை வேண்டி பவித்திரமாய பரிபாவனமாய கனிமூல கணபதி கோயில் வளாகத்திலேயே ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் வளாகத்திலேயே உங்களுக்கு இருமுடி கட்டி விடுறாங்க. கேரளாலேருந்து வர நிறைய பக்தர்கள் அந்த இடத்துல இருமுடி கட்டுறதை எங்கள் கண்குளிர பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணனா கூட பரவாயில்ல, அதே கணபதி கோயில் வளாகத்திலே நம்மளோட ஆதார் கார்டு மட்டும் வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே உங்களுக்கு ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து ஐயப்பனை பக்கத்துக்கான தரிசன டிக்கெட்டும் தராங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஆதார் கார்டு மட்டும்தான். இதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்க போகிறதில்ல, கொரோனா சர்டிஃபிகேட்டும் கேட்குறதே கிடையாது, ஆதார் கார்டு மட்டுமே போதும். கணபதி கோயில் தாண்டினோடனே வலது பக்கமாக நம்ம கூட வர சின்ன சின்ன மணிகண்ட சாமிகளுக்காக கையில் டேக் கட்டி விடுறாங்க. அந்த டேக்கில் நம்ம கூட வந்த பேரண்ட்ஸ் நம்பர் இல்லை கார்டியன் நம்பர் ரொம்ப ரொம்ப கிளியராக எழுதுகிறாங்க. ஸோ மணிகண்ட சாமிகள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கணபதி கோயில் தாண்டினோடனே பாதை ரெண்டாக பிரியும், ஒன்று நீலிமலை பாதை, இன்னொன்று சுப்பிரமணிய பாதை இல்லைனா கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. நீலிமலை வழியாக ஏறினீங்கன்னா சன்னிதாரம் 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். இதுவே நீங்கள் கழுத பாதை வழியாக ஏறினீங்கன்னா 3.9 கிலோமீட்டர். நாங்கள் வந்து நீலிமலை வழியாக தான் ஏற போகிறோம். காரணம் அது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, ரெண்டாவது அங்கே நிறைய கடைகள் இருக்கும், மூணாவது வாஷ்ரூம் பிரச்சனையும் இருக்கவே இருக்காது, நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போகிற இடம் ஃபுல்லாக மெடிக்கல் கேம்ப் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் நீலிமலை வழியாக தான் ஏற போகிறோம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நீலிமலை வந்துட்டோம். இதை பார்த்தீங்களா, நம்ம கீழே சொன்ன மாதிரி வழி ஃபுல்லாக வாஷ்ரூம் இருக்குது, மெடிக்கல் கேம்ப் இருக்குது, கடை இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமும் இருக்குது, ஃப்ரீயாக ஆர்ஓ வாட்டரும் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் ஐயப்பனை கும்பிட்டு சந்தோஷமாக ஏறலாம். ஏறுறோம், ஐயப்பனை பார்க்குறோம். அப்பா
இந்த இடத்துக்கு பேர் தான் சரங்குத்தி. கன்னிசாமிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இங்கே வர கன்னிசாமிகள் தான் கொண்டு வர சரங்குத்தியை இந்த இடத்துல குத்திட்டு தான் போவாங்க. இந்த வருஷமும் ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என் கூட வந்த ரெண்டு கன்னிசாமிகளும் ஒரு காரணம். சுவாமியே சரணமையப்பா, ஒரு வழியாக ரெண்டு மணி நேரம் நடந்து சன்னிதானம் வந்தாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. போலீஸ்காரங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழியில் கடை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. வாஷ்ரூம் இருந்துச்சு, லேடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கார்த்திகை மூணாம் தேதி போனதில் நடப்பந்தல் ரொம்ப ரொம்ப காலியாக இருந்துச்சு. பத்தே நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தவுடனே கோவில் அனந்தானம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூம் எப்படி புக் பண்ணுன்றது நான் தனிப்படியாக போகிறேன். அது ஒரு பெரிய டாபிக். ரூமுக்கு போடுறோடனே ஒரு குளியலை போட்டுட்டு நாங்கள் வந்த இடம் தான் மாளிகை போகிறோம். மாளிகைபுரத்தில் நாங்கள் கொண்டு வந்த மஞ்சள், விபூதி, குங்குமம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கடைசி அங்கே இருக்க மூலமும் உட்காந்து அடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து அரியதர்ஷனம் கேட்டுட்டு ஐயப்பன் கால்மணியில் ரொம்ப ரொம்ப நிம்மதியான வர்க்கத்தை போட்டோம். விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நெய் அபிஷேகமும் முடிச்சுட்டு எங்கள் கடைசியாக எங்கிட்டு இருக்க தேங்காவும் பஸ்பத்தில் சேர்த்துட்டோம். ஒரு வருஷம் நல்லா இருப்பா ஐயப்பன் எப்போங்க கடைசியாக அப்பம் அப்பம் பாயசம் வந்து 45 ரூபா 5 ரூபா கவுண்டர் கூட இருக்கு, 4 கவுண்டர் கிரெடிட் கார்டு கூட அக்செப்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட கேஷ் இருக்கு. ஐயப்பனை பார்க்க வந்தால் கஷ்டமே இருக்க முடியாது, செழிப்பாக வீட்டுக்கு போகலாம். இந்த வருஷம் வாய்ப்பே இல்லை, ஒரு 5-6 வாட்டி சாப்பிட்டோம். கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்ததால் கொஞ்சம் விளையாடிட்டோம். கடைசி கூட வந்தவங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக ஆளுக்கு 2 அரோண்டம் பேச ஒரு அப்போ மாத்திரம். நெய் அபிஷேகம் முடிஞ்சோடனே நாங்கள் போன இடம் அரவண பாயசம் வாங்கிறதுக்கு தான். இந்த வருஷம் ஒரு அரவண பாயசோட டின்னோட ரேட்டு 100 ரூபா, அப்போ 40 ரூபா. நாங்கள் ஆளுக்கு 2 அரவண பாயசமும் ஒரு அப்பமும் வாங்கி கொடுத்தோம். சுவாமியே சரணமையப்பா, கடைசி பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்துச்சு. அரவண பாயசம் பிடிச்சிட்டோம். 10 ஒரு டப்பாவில் 10 அரவண பாயசம். அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மாதிரி வீட்டுக்கு தயாரித்து கடைசி படிக்கட்டில் உடைக்கிற நெய்காய் போகும்போது 18 படியில் உடச்சிட்டு போனோம். இது ஐயப்பனோட மகா பிரசாதம் நெய். 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அது இல்லாமல் தயவு மேலே பட்டது சுத்தமான நாளில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து பொங்கலுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவோம். மற்ற நாளில் சுத்தமான நாளில் முக்கியமான நாளில் எங்களோட சாப்பாடுலேயே இதை நாங்கள் ஆட் பண்ணிப்போம். 1 வருஷத்துக்கான எங்களுக்கான நெய். அடுத்தது கொஞ்சம் பன்னீர் வீட்டில் தெரிகிறதுக்காக விபூதி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் சந்தனமும் இருக்குது. கடைசியாக குங்குமம் அவதாங்க. தேன் வீட்டை கொடுத்துட்டு தேன். ஐயப்பக்கிட்டேருந்து நம்ம சபரிமலைக்கு வந்தால் நம்ம கிடைக்கிற மகா பிரசாதம் இது தான். கூட கொஞ்சம் அரவண பாயசம் ஆட் பண்ணுறோம். சுவாமியே சொன்னப்ப பிரயாணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் நல்லா இருந்துச்சு. எந்த குறையும் இல்லை. 3-4 மணி கூட சாமி பார்த்தோம். காலையில் நெய் அபிஷேகத்துலேருந்து எதையுமே மிஸ் பண்ணலை. ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறையே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் 2 2. ஐயப்ப
கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லா வேலையும் பண்ணி இறங்குற வழியில் இருக்கும் மரக்கூட்டம் இடத்துல இருக்கும். மரக்கூட்டத்துலேருந்து வழி ரெண்டாக பிரியும். இது வந்து சுப்பிரமணிய பாதை இல்லை கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கழுத வரும், இப்போ டிராக்டர் கடை பாதைக்கு சுப்பிரமணிய பாதை. இது நம்ம ஏறி வந்து நீலிமலை. ஓகேவா, போலீஸ் ரெண்டு பக்கமும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம நீலிமலை வழியாக ஏறி வந்தோம், சுப்பிரமணிய பாதை வழியாக இறங்குறோம். ஏன் இந்த பக்கம் இறங்குன்னா எழுத்தாப்பில் வரவங்க வர மாட்டாங்க. நம்ம கூட ரெண்டு பெண்கள் வந்துட்டதில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சுப்பிரமணிய பாதையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இயற்கையில் சுங்க நல்லாவும் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பாதையில் தான் போகிறோம், வாங்க போகலாம். அதுவும் மரத்தில் இது காட்டு அணில் தெரியுது அவங்களுக்கு, ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஆ வா வா வா, இதாங்க இந்த பாதையாக வந்தால் நமக்கு இருக்க ப்ளஸ்ஸு. நெட்டு குத்தா ஏறும், நெட்டு குத்தா இறங்கினாலும் நல்ல காட்டுக்கு நடுவில் போவோம். அதை பாருங்கள், சுற்றி காடு தான். நாங்கள் வந்து பம்பை நதி இறங்கிட்டோம். நாங்கள் மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு எங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு பாதையும் இருக்குது. நாங்கள் சுப்பிரமணிய பாதையாக வந்தோம், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, பிரச்சனையே கிடையாது. பொம்பளையில் இருக்க அந்த மூணு நதி ஒன்று சேர்த்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, கீழேருந்து பம்பையிலேருந்து அங்கே நிலக்கல் போகிறதுக்கு வந்து நம்ம வேனு கார்லாம் வரையா வராது, நம்ம பஸ்ஸை தான் போய் ஆகணும். பஸ்ஸும் நம்ம வந்த வேனோ கேபோ பம்பைக்கு வராது. ஸோ பம்பையிலேருந்து நிலக்கல் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் தான் போயாக்கணும். இங்கே பஸ்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லா 3 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 2 டைப் ஆஃப் பஸ் இருக்குது, நார்மல் பஸ், இன்னொன்று வந்து ஏசி பஸ். ஏசி பஸ்ஸுக்கு 80 ரூபா டிக்கெட், நார்மல் பஸ்ஸுக்கு 50 ரூபா தான் டிக்கெட். மொத்தம் 26 கிலோமீட்டர் தான், மேக்ஸிமம் அரை மணி நேரம் நம்ம நிலக்கல் போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை நீங்கள் கோட்டயம் இல்லை செங்கனூர் போகிறோன்னா அதுக்கு பம்பையிலேருந்தே பஸ் ஏறி போகலாம், நிலக்கல் போய் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கோட்டயம்க்கும் செங்கனூருக்கும் டைரெக்டாக பம்பாலேருந்தே பஸ் இருக்குது. காரில் இல்லை கேபில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நிலக்கல் போயிட்டு பஸ் மாறணும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுவாமியே சரணமையப்பா. நாங்கள் நிலக்கல் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த கார்லேயே செங்கனூர் போயிட்டு செங்கனூர்லேருந்து எங்கள் ஊருக்கு ட்ரெயின்லேயும் போயிடுவோம். இந்த வருஷம் சபரிமலை யாத்திராவில் செங்கனூர் கோட்டயம் இந்த ரெண்டு இடத்துலேருந்தும் பம்பாக்கும் சரி எருமைக்கும் சரி நிறையா பஸ் இருக்குது, பஸ் ஃப்ரீக்குவன்சி நிறையா இருக்குது. அப்படி பஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கோட்டயம்லேயும் சரி செங்கனூர்லேயும் சரி ப்ரீபெய்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் தான், எக்ஸ்ட்ராலாம் காசு வாங்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட், ஸோ அந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி எருமையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்கிது, நல்ல தண்ணி ஃப்ளோவும் இருக்குது, பேட்டை துள்ளுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பம்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்குது, பாத்ரூம்ஸ் நல்லா இருக்குது, பெண்களுக்கு துணி மாதத்துக்கு தனியாக இடம் இருக்குது. பம்பா கணபதியில் நீங்கள் இருமுடி கட்டிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் போனீங்கன்னா பம்பா கணபதி கோயிலே வெறும் ஆதார் கார்டு கார்டு வாங்கி டிக்கெட் வாங்கிக்கலாம். பம்பா கணபதி கோயில் பக்கத்துலேயே சின்ன மணிகண்ட சாமிகளுக்கு கையில் டேகும் கட்டுறாங்க. நீலிமலை வழியாக ஏற அலோவ் பண்ணுறாங்க, சுப்பிரமணிய பாதை வழியாக கீழே இறங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. நீலிமலையில் மெடிக்கல் சென்டர் இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஆர்ஓ பியூரிஃபயர் வாட்டர் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நீலிமலை பாதையில். அதே மாதிரி சன்னிதானத்தில் நிறைய ரூம் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆனால் ஆஃப்லைனில் ரூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்படி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நெய் அபிஷேகத்துக்கும் பிரச்சனை இல்லை, மேலே எல்லா ஏற்பாடும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அரவணை பாயசம் வெறும் 100 ரூபா தான், அப்பம் வெறும் 45 ரூபா தான். நீங்கள் அரவணை பாயசம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறமா பம்பையிலேருந்து நிலக்கலுக்கு நிறையா பஸ் இருக்குது. பம்பையிலேருந்து கோட்டயமுக்கும் சரி செங்கனூருக்கும் சரி நிறையா பஸ் இருக்குது. அதே பம்பையிலேருந்து சென்னைக்கு கூட டைரக்ட் பஸ் இருக்குது. இந்த வருஷம் சபரிமலை யாத்திரை எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நய பண்ண வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், வருஷம் நான் ஒரு கன்னிசாமி கூட போகிற பாக்கியம் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். சுவாமியே சரணமையப்பா.